Hey children, welcome to science class. So today we are going to see a new lesson, lesson number 21, nutrition and health. So nama iniki paakapora lesson number enama 21, nutrition and health paakaporam. So in this first we see the introduction part. So in introduction, food is the basic necessity of life. So adhavadhu first initially nama inda bhoomiyila uyir vaalrathukku ஃபஸ்ட் இனிஷியலாக தேவைப்படுறது காற்று, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட் வி நீட் த ஃபுட், அதாவது நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி, அது எது நமக்கு கொடுக்குது அப்படின்னா ஃபுட்டு தான். ஸோ அப்போ ஃபுட் இஸ் த பேசிக், அடிப்படையான தேவை, நெசசிட்டினா தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் இஸ் த பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். ஹே ஃபுட் இஸ் டிஃபைன் ஆஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல். அப்போ ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அந்த ஃபுட்டு? ஒன்று பிளான்ட்லேருந்து வருது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்லேருந்து, அதாவது நம்ம ஃபிஷ் அந்த இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ ஃபுட் இஸ் டிஃபைன் ஆஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல். ஒன்று அதாவது அந்த காலங்களில் வந்துட்டு இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மனிதர்கள், அதாவது மனுஷங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்துட்டு காட்டில் வந்து மிருகங்களை அடித்து தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் நாகரிகம் வளர்ச்சி அடைய நெல் விளைவிக்கிறது, இந்த மாதிரி விளைநிலங்களை ஏற்படுத்தி அதிலேருந்து உணவை தயார் செஞ்சு உணவு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அப்போது நமக்கு ஃபுட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல் ஆரிஜின், அதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. கன்சியூம்டு to provide nutritional support for an organism. ஸோ அது நமக்கு நம்மளோட உயிருக்கு தேவையான உயிர் சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரொவைட்னா கொடுக்கறது, நியூட்ரிஷ்னல் சப்போர்ட், நம்ம உடல் வளர்ச்சி அடைகிறதுக்கு நமக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு அது ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபுட் இஸ் த பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். ஃபுட் இஸ் டிஃபைன் ஆஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல் ஆரிஜின் கன்சியூம்டு டு ப்ரொவைடு, அதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உடலுக்கு தேவையான உயிர் சத்தை அது கொடுக்குது. ப்ரொவைட் நியூட்ரிஷ்னல் சப்போர்ட், நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் ஃபார் அ ஆர்கானிசம். இட் கண்டெயின்ஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் தட் ப்ரொவைட் எனர்ஜி, ஹெல்ப்ஸ் இன் நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ரிப்பேர் த ஓன் அவுட் டிஷ்யூஸ், அதாவது நம்ம உடலுக்குள்ளே அந்த வந்துட்டு வேர்ன் அவுட், அதாவது ரிப்பேராக இருக்கக்கூடிய டிஷ்யூஸை கூட சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு தான் தேவைப்படுது. அண்ட் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் டிசீசஸ், ஸோ அப்போ இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுனால தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபுட் இஸ் த பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். ஃபுட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல் ஆரிஜின் கன்சியூம் டு ப்ரொவைட் நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் ஃபார் அன் ஆர்கானிசம். ஃபுட் இட் கண்டெயின்ஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், அதுக்கு அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் தட் ப்ரொவைட் எனர்ஜி, தட் ப்ரொவைட் அது நமக்கு என்ன கொடுக்குது, நமக்கு தேவையான எனர்ஜி அது கொடுக்குது. ஹெல்ப்ஸ் இன் நார்மல் க்ரோத், நம்மளோட க்ரோத் நல்லபடியாக வளர்கிறதுக்கும், அண்ட் நம்மளோட டெவலப்மெண்ட், அது மட்டும் கிடையாது, ரிப்பேர் த வேர்ன் அவுட் டிஷ்யூஸ், உள்ளே அழிந்த செல்கள் டிஷ்யூஸை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் நம்ம எடுத்துக்கூடிய உணவு தான் நமக்கு நல்ல ஒரு இதை கொடுக்குது. அண்ட் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் டிசீசஸ், நம்ம டிசீசஸ்லேருந்து நம்மளோட பாடியை அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது ஃபுட் கண்டாமினேஷன் வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இல்னஸ். கண்டாமினேஷன் அப்படின்னா அசுத்தம் அடையிறது. ஸோ அதாவது நம்ம உட்கொள்கிற உணவில் வந்துட்டு சப்போ சுத்தமான சுகாதாரமான உணவை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடலுக்கு அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதுவே கண்டாமினேட்னா அசுத்தமானன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் கண்டாமினேஷன் வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இப்போ அந்த வைரஸ் பாக்டீரியான்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால அந்த ஃபுட்டு கண்டாமினேட் ஆகி வேறு வழி இல்லாமல் அந்த உணவை தவிர வேறு இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம உட்கொள்ளும்போது, அதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் கண்டாமினேஷன் அசுத்தம் அடையுது. Food contamination with microorganisms is a major source of illness. Illness na ungalku theriyum, udal upadhigal nu solranga. So udalukku yerpadakuri theemaigal.
ஸோ அதுதான் வந்துட்டு எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் பாய்சனிங். முன்னே இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லைன்னா அது பாய்சனாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் கண்டாமினேஷன் வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இல்னஸ் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் பாய்சனிங். ஸோ ஃபுட் சேஃப்டி இஸ் பிகமிங் எ மேஜர் கன்சர்ன் தீஸ் டேஸ். அப்போ இந்த நாட்களில் வந்துட்டு நம்ம ஃபுட் சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் கண்டாமினேஷன் வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இல்னஸ் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் பாய்சனிங். ஃபுட் சேஃப்டி இஸ் பிகமிங் எ மேஜர் கன்சர்ன் தீஸ் டேஸ். அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸ் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் ஸ்டஃப்ஸ் அப்போ நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருட்களில் வந்துட்டு கலப்படம் பண்ணும்போது என்னவாயிருது, இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ்னால் வர்த்தகக்காரர்கள் விநியோகர்கள் வர்த்தகம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க மூலமாக அந்த கலப்படத்தை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு அதிகமான வருமானத்துக்காக அவங்க வந்து கலப்படத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதான். ஸோ அப்போ அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸ் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ். ஃபுட் இஸ் கண்டாமினேட்டட் ஆர் அடல்ட்ரேட்டட். கண்டாமினேட்டட்னா அசுத்தப்படுத்துறது அசுத்தமடைகிறது இல்லைன்னா அடல்ட்ரேட்டட்னா கலப்படம் செய்கிறது. ஸோ ஃபுட் இஸ் கண்டாமினேட்டட் ஆர் அடல்ட்ரேட்டட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன். ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து கன்சியூமர்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய கன்சம்ஷன் வரைக்கும் ஃபார் ஃபைனான்ஷியல் கெயின்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. த நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கன்சியூமர். கன்சியூமர்னா யார், மக்கள் சொல்கிறாங்க, நம்ம வாங்கக்கூடியவங்க. அப்போ நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா உடலியலாக, ஃபிசியாலஜிக்கல்னால் உடலியல் அப்படின்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒர்க்கிங். ஸோ நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கன்சியூமர் ஆர் அஃபெக்டட். இதனால் யார் அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ், மக்கள் தான் வந்துட்டு உடல் ரீதியாக வந்துட்டு தீமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கன்சியூமர் ஆர் அஃபெக்டட் டியூ டு எய்தர் அடிஷன் ஆஃப் அ டெலிட்டீரியஸ் சப்ஸ்டன்சஸ். டெலிட்டீரியஸாக தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களால் ஆர் த ரிமூவல் ஆஃப் அ வைட்டல் காம்பனன்ட். அதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டால் நம்ம உடல்லேருந்து நோய்வாய்ப்படுறதுக்கு காரணமாக இருக்கா. ஸோ ஃபுட் லாஸ் ஹாவ் மோ ஹாவ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் டு மெயின்டைன் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ அப்போது இந்த ஃபுட் லாஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எக்ஸிஸ்ட் பண்ணி வெளிப்படுத்தி அந்த மெயின்டைன் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்டஸ் ஸ்டடி அபவுட் தம் இன் டீட்டெயில். ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சுதுங்களா என்னென்னு கிளியராக? ஸோ இன்ட்ரடக்ஷனில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவை பற்றி தான். அதில் வந்துட்டு அடல்ட்ரேஷன் அதாவது கலப்படமும் இருக்குது, கண்டாமினேஷன் இருக்குது. ஃபார் த ஃபைனான்ஷியல் பர்பஸ்க்காக ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சம்ஷன் வரைக்கும் வந்துட்டு ஃபைனான்ஷியல் கெயினுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த ட்ரேடர்ஸ் வந்துட்டு அடல்ட்ரேட் பண்ணுறாங்க, கலப்படத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லை கண்டாமினேட். அதை எடுத்துக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு உடல் அளவில் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போது அந்த ஃபுட் லாஸ் வந்துட்டு இது என்ன பண்ணணும், எக்ஸிஸ்ட் வெளிவந்து அந்த ஃபுட்டோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ நியூட்ரியன்ஸை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நியூட்ரியன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் டு த ஃபாலோயிங் மேஜர் குரூப்ஸ் ஆர் கிவன் பிலோஸ். கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் முக்கியமான முதன்மை பங்கு வகிக்குது அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையான முழு எனர்ஜி. இப்போ ஒரு பைக் ஓட்டணும் அப்படின்னா அந்த பைக்குக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும், மற்றது எல்லாமே இருந்தாலும் அதுக்கு தேவையான ஃபியூவல் இருக்கணும். அந்த பெட்ரோல் அப்படிங்கிறத ஒன்று போட்டால் தான் அந்த பைக் வந்து என்னாகும், நல்லபடியாக ரன் ஆகும். அப்போ அதே மாதிரி நம்ம வந்து நம்ம உடலுக்கு தேவையான, நம்ம உடல் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான உணவை எடுத்துக்கணும்னா அந்த உணவில் ஃபஸ்ட்டு முதன்மை பங்கு வகிக்கிறது எதுனா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இட்ஸ் அ ஃபியூவல் ஆஃப் அவர் பிரெயின், கிட்னி, எல்லா நம்ம இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூவலாக இருக்கக்கூடியது எதுனா கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம என்ன தான் வேறு எதை சாப்பிட்டாலும் கொஞ்சமாக நம்ம சாப்பாடு அந்த உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்துட்டு நம்மளை அறியாமே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், செகண்ட் என்னென்னா ப்ரோட்டீன்ஸ், தேர்ட் வந்து ஃபேட்ஸ், அடுத்தது விட்டமின்ஸ், அடுத்தது மினரல்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலாக ஃப்ரம் பிளான்ட்ஸ் அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
பிளான்ட்ஸ்லேருந்து தான் நம்ம கிடைக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக பிளான்ட்ஸ் வந்து இட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட், அதிலேருந்து நம்ம உணவை எடுத்துகிட்டு அதை சமைச்சு நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ மெயினாக கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு ஒயிட் ரைஸ். ஸோ அப்போ அதில் வந்து ரிச் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிரு. அது மட்டும் கிடையாது, நிறைய திங்ஸ் நிறைய வெரைட்டிஸில் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிரு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது என்னதுமா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கம்போஸ்ட் ஆஃப் எதெல்லாம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட் இஸ் அண்ட் எசென்ஷியல் நியூட்ரியன்ட், முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு, தேவையான நியூட்ரியன்ட், உயிர் சத்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட் இஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் விச் ப்ரொவைட்ஸ் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எப்படி வந்துட்டு ஒரு பைக்குக்கு நமக்கு பெட்ரோல் வேணுமோ, ஃபியூவல் வேணுமோ, அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஆர்கன்ஸ் நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான ஃபியூவல் எது அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ கார்போஹைட்ரேட் இஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் விச் ப்ரொவைட்ஸ் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு த பாடி. அது என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செலுலோஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்கிறாங்கம்மா, குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செலுலோஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், எதோட கம்பல்ஸ் ஆகிருக்குது கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்டுங்கிறது என்னது எசென்ஷியல் நியூட்ரியன் விச் ப்ரொவைட்ஸ் சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறதே அதுதான். அது என்னென்ன கார்போஹைட்ரேட்ஸ் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ், மறுபடியும் கார்போஹைட்ரேட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, மோனோசாக்ரைட் அது குளுக்கோஸ், டைசாக்ரைட்னா சுக்ரோஸ், பாலிசாக்ரைட்னா செல்லுலோஸ். The classification is based on the number of sugar molecules present in each group. ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சுகர் மாலிகூல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த மோனோசாக்ரைட், பாலிசாக்ரைட், டைசாக்ரைடுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ குளுக்கோஸ் ஃப்ரக்டோ குளுக்கோஸ், சுக்ரோஸ் செலுலோஸ், மோனோசாக்ரைட்னா குளுக்கோஸ், டைசாக்ரைட்னா சுக்ரோஸ், பாலிசாக்ரைட்னா செலுலோஸ். இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் சுகர் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஈச் குரூப், ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ சுகர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து கிளாசிஃபிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட உடலுக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன்ஸை நம்ம உடலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ணாது. ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட்டை, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவின் மூலமாக அந்த ப்ரோட்டீன்ஸை நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து அது மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், எசென்ஷியல்னால் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் ஆர் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. ப்ரோட்டீன்ஸுங்கிறது என்னது எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. தே ஆர் எசென்ஷியல் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் பாடி செல்ஸ். ஸோ நம்மளோட க்ரோத்துக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட பாடி செல்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது, முக்கியமான ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் and also the building blocks of the body. They are essential for growth and repair of the body cell and tissues. Proteins are made of amino acids. Proteins வந்து எதால் உருவானதுன்னா அமினோ ஆசிட்ஸால் உருவானது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. தே ஆர் எசென்ஷியல் ஃபார் க்ரோத், ரிப்பேர் ஆஃப் பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். Essential amino acids are those that cannot be biosynthesized by the body. நம்மளோட பாடியிலிருந்து அதெல்லாம் பயோசிந்தசைஸ் பண்ண முடியாது, டெவலப் பண்ண முடியாது. ப்ரோட்டீனை நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து தான் அது வந்து மாற்றி கொடுக்குமே ஒழிய ப்ரோட்டீன்ஸை நம்ம உடலே வந்து எடுத்து செஞ்சு கொடுக்காது, நம்ம உடலே நமக்கு ப்ரோட்டீன்ஸை டெவலப் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அதுதான் ப்ரோட்டீன்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் கெனாட் பி பயோசிந்தசைஸ்ட் பை பாடி. பாடியால் பயோசிந்தசைஸ் பண்ண முடியாத அமினோ ஆசிட்ஸ் என்ன? ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் கெனாட் பி பயோசிந்தசைஸ் பை த பாடி அண்ட் மஸ்ட் பி ஆப்டைன் ஃப்ரம் த டயட். அந்த ப்ரோட்டீன்ஸு அந்த அமினோ ஆசிட்ஸை எப்படி நமக்கு கிடைக்கணும்,
நம்மளோட டயட் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து தான் அந்த ப்ரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபினைல் அலனைன், ஃபினைல் அலனைன், வேலைன், 309, டிரிப்டோஃபான், மெத்தியோனைன், லியூசைன், ஐசோலியூசைன், லிசைன் அண்ட் ஹிஸ்டிடின். இதை நம்ம இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இதோட யூசஸ் என்னங்கிறது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ இதுதான் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ். இது வந்து நம்ம எப்படி நம்மளோட பாடியே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணாது, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து தான் இது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் கேன் நாட் பி பயோசிந்தசிஸ் பை த பாடி அண்ட் மஸ்ட் பி அப்டைன் ஃப்ரம் த டயட். த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னென்னா, ஃபினைல் அலனைன், வேலைன், 309, டிரிப்டோஃபான், மெத்தியோனைன், லியூசைன், ஐசோலியூசைன், லிசைன் அண்ட் ஹிஸ்டிடின். அடுத்தது ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேட் இஸ் த டயட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி, தே மெயின்டைன் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட உடல் வளர்ச்சிதை மாற்றம் சொல்கிறோம் இல்லைங்களா, மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். மெட்டபாலிக்னா உடல் வளர்ச்சிதை மாற்றம். நம்ம பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்கிறது கிடையாது, நம்ம வந்து நினைவாயிட்டே இருக்கிறோம், வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கோம். அப்போ நமக்கு அந்த செல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறது, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஃபேட்ஸ் வந்து தேவைப்படுது ஒரு அளவுக்கு. ஸோ ஃபேட் இஸ் இன் த டயட். டயட்டில் இருக்கக்கூடிய ஃபேட் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, இட் ப்ரொவைட்ஸ் த எனர்ஜி, நமக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. தே மெயின்டைன்ஸ் செல் ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த செல் அமைப்புகளை வந்து அது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ், அது மட்டும் கிடையாது, உடல் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையானது இந்த ஃபேட் தான் செய்யும். ஸோ ஃபேட் இன் த டயட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி, தே மெயின்டைன் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கேனாட் பி சிந்தசைஸ் இன் அ பாடி. நம்ம உடலுக்கு தேவையான அந்த முக்கியமான ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகாது, பாடியிலே டெவலப் ஆகாது. அண்ட் ஆர் ப்ரொவைடட் த்ரூ டயட், நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட்லேருந்து தான் அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெக்வயர்டு இன் ஹியூமன் நியூட்ரிஷன் ஆர் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடலால் உருவாக்க முடியாது, உடலே அதை உருவாக்காது. அப்போ நமக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து தான் அது நமக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அது ப்ரொவைட் பண்ணுது. அப்போ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவைப்படுது இன் ஹியூமன் நியூட்ரிஷனில். அது என்னன்னா, என்ன ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் அது ஒமேகா ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறாங்க. ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெக்வயர்டு இன் ஹியூமன் நியூட்ரிஷன். ஸோ ஹியூமன் நியூட்ரிஷனில் கண்டிப்பாக இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, அது எந்த ஃபேட்டி ஆசிட்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கேனாட் பி சிந்தசைஸ்ட் இன் த பாடி அண்ட் ப்ரொவைடட் த்ரூ டயட். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெக்வயர்டு தேவைப்படுது இன் ஹியூமன் நியூட்ரிஷனில் அப்படின்னா அது ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். அடுத்தது விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் ஆர் த வைட்டல் நியூட்ரியன்ஸ், ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விட்டமின்ஸ் ஆர் த வைட்டல் நியூட்ரியன்ஸ் ரெக்வயர்டு இன் மைன்யூட் குவான்டிட்டிஸ், கொஞ்ச அளவு இருந்தாலே போதும், டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அது நடத்தும். ஸோ விட்டமின்ஸ் ஆர் த வைட்டல் நியூட்ரியன்ஸாக இருக்குது, முக்கியமான பங்காக இருக்குது, ஆனால் அதுக்கு கொஞ்சம் அளவு இருந்தாலே போதும், ரெக்வயர்டு இன் மைன்யூட் குவான்டிட்டிஸ், மைன்யூட் கொஞ்சம் சிறிதளவு இருந்தாலே போதும், டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபிசியாலஜிக்கல் சில ஃபிசியாலஜிக்கல் ஒர்க் அண்ட் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த விட்டமின்ஸ்னால தான் நடக்குது. ஸோ மோர் டு நோ பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபங்க் இன்ட்ரடியூஸ் த டேர்ம் விட்டமின். டாக் யார் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, டாக்டர் ஃபங்க். விட்டமின் ஏ வாஸ் கிவன் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த அல்ஃபபெட். ஸோ அல்ஃபபெட்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், விட்டமின் ஏ, ஆஸ் இட் வாஸ் த ஃபஸ்ட் விட்டமின் டிஸ்கவர்ட். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மினரல்ஸ். இந்த மினரல்ஸோடு நம்ம முடிச்சுக்கலாமா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ஸ்கின் டூ யூ நோ பாருங்கள், இந்த டூ யூ நோவில் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஹியூமன் ஸ்கின் கேன் சிந்தசைஸ் விட்டமின் டி, அது நமக்கே தெரியும். அதாவது நம்ம சூரிய ஒளியில் நம்ம கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நம்மளோட தோலே வந்துட்டு நம்ம அந்த விட்டமின் டியை வந்து எடுத்துக்கோ, சூரிய ஒளியிலேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ஸ்கின் கேன் சிந்தசைஸ் விட்டமின் டி வென் எக்ஸ்போஸ்ட் டு சன்லைட், எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் வென் த சன் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் த ஸ்கின், டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ விட்டமின் டியாக மாறுதான். வென் சன் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் த ஸ்கின், நம்ம
அந்த சூரிய ஒளி நம்ம தோல் மேலே உடல் மேலே படும்போது அது என்ன ஆகுதுன்னா டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் இஸ் கன்வெர்டட் இன்டு டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்னா ஹைட்ரோனா வாட்டர் அந்த கொலஸ்ட்ரால் வந்து என்னவாக மாறுதுன்னா விட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதோம் ஹென்ஸ் விட்டமின் டி இஸ் கால்ட் ஆஸ் சன்ஷைன் விட்டமின் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது விட்டமின் டி இஸ் கால்ட் ஆஸ் சன்ஷைன் விட்டமின் விட்டமின் டி இம்ப்ரூவ்ஸ் போன் ஸ்ட்ரென்த் பை ஹெல்பிங் பாடி டு அப்சார்ப் கால்சியம் ஸோ விட்டமின் டி வந்து எதை இம்ப்ரூவ் பண்ணுது போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது பை ஹெல்பிங் பை பாடி அந்த பாடிக்கு வந்து அந்த கால்சியமாக அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் டி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஹியூமன் ஸ்கின் கேன் சிந்தசைஸ் விட்டமின் டி வென் எக்ஸ்போஸ்ட் டு சன்லைட் வென் த சன் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் த ஸ்கின் டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் இஸ் கன்வெர்டட் இன்டு விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகுது விட்டமின் டி இஸ் கால் சன்ஷைன் விட்டமின் சொல்கிறாங்க இது வந்து எதை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது எப்படி அப்படின்னா பை ஹெல்பிங் பாடி டு அப்சார்ப் கால்சியம் கால்சியமாக அதிக அளவில் உறிஞ்சி போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ மினரல்ஸ் இது கூட இதோட முடிச்சுக்கலாமா மினரல்ஸோட ஸோ மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மினரல்ஸுங்கிறது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர்ட் ஆஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன் பை ஆர்கானிசம்ஸ் டு பர்ஃபார்ம் வேரியஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நெசசரி ஃபார் லைஃப் நம்ம உடலுக்கு தேவையான இந்த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனை பண்ண வைக்கிறது எதுனா இந்த மினரல்ஸ் தான் ஸோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர்ட் ஆஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியண்ட்டாக இருக்குது பை ஆர்கானிசம் டு பர்ஃபார்ம் வேரியஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நெசசரி ஃபார் லைஃப் தே ஆர் த கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ஸ்னால் ஒரு பங்கு முக்கிய பங்கு வகிக்குது அதாவது ஒரு 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 கலப்பினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டீத் போன்ஸ் டிஷ்யூஸ் பிளட் மசில்ஸ் அண்ட் நர்வ் செல்ஸ் ஸோ மினரல்ஸ் இல்லாமல் எதுவும் இல்லை ஸோ மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸு ஃபஸ்ட் பாயிண்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் நியூட்ரியண்ட்டாக இருக்குது பை ஆர்கானிசம் டு பர்ஃபார்ம் வேரியஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு நெசசரி ஃபார் லைஃப் தே ஆர் த கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் எதுலெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னா teeth, bones, tissues, blood, muscles and nerve cells. Macro minerals nu solranga required by the human body are called sorry macro minerals required by the human body are calcium, phosphorus, potassium, sodium and magnesium. Edella vandu human body ki thevapadudhu macro minerals abingumbodhu edella calcium bone strength namakku teeth adukala appra phosphorus adutathu potassium சோடியம் அண்ட் மெக்னீஷியம் மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த மைக்ரோ மினரல்ஸ் ரெக்வயர்ட் பை த ஹியூமன் பாடி ஆல்சோ கால்ட் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரேஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அளவு இருந்தால் போதும்னு சொல்கிறோம் ஸோ மைக்ரோ மினரல்ஸ் ரெக்வயர்ட் பை த ஹியூமன் பாடி ஆல்சோ கால்ட் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் ஆர் சல்ஃபர் அயன் குளோரின் கோபால்ட் காப்பர் ஜிங்க் மேங்கனீஸ் மாலிப்டினம் அயோடின் செலினியம் ஸோ மைக்ரோ மினரல்ஸ்னு சொல்லும்போது எதெல்லாம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் அண்ட் மெக்னீஷியம் மைக்ரோ மினரல்ஸுங்கிறது ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க அது என்னென்னா கொஞ்சம் இருந்தால் போதும் சல்ஃபர் இருக்கணும் அயன் குளோரின் கோபால்ட் காப்பர் ஜிங்க் மேங்கனீஸ் மாலிப்டினம் அயோடின் அண்ட் செலினியம் இதெல்லாம் வந்து நம்மளோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இந்த மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது ஸோ அப்ரூ திஸ் ஆர் யூ கிளியர் இது வரைக்கும் எடுத்தது தெளிவாக புரிஞ்சிச்சாமா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் போர்ஷன் எடுப்போம் ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்